தரிசனம் ஆலய தரிசனம் ஆலய தரிசனம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிறுவாபுரி திருவள்ளூர் மாவட்டம் கலியுகத்தில் பேசும் முருகன் வரம் மிகுந்த பெருமான் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றும் சிறுவாபுரி முருகன் சென்னை கோயம்பேட்டிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் கும்மிடிப்பூண்டி கவரப்பேட்டை வழியாக புது ரோடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து மேற்கே சுமார் 3 கிலோமீட்டர் சென்றால் சிறுவாபுரி வந்தடையலாம். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் 33 கிலோமீட்டர் பயணம் செய்து இடதுபுறமாக பச்சை பசேல் வயல்களை கடந்து சென்றால் சிறுவாபுரி முருகனை தரிசிக்கலாம். பசுமை கட்டி நிற்கும் நெல் வயல்கள் நடுவே ஊரின் வடகிழக்கு மூலையில் இருக்கிறது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில். அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆலயம். கவர் வண்ணத்தில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த சிறுவாபுரி. கொடி மரத்திற்கு முன்பாக அழகே திருவுருவம் கொண்டது போல மரகத பச்சையில் மயில் கொலுவாக வீற்றிருக்கிறது. இதுபோல் சிறந்த வடிவமைப்புடன் உள்ள மரகத மயில் வேறு எங்கும் இல்லை என உறுதியாக கூறலாம். கோயில் தென்மேற்கு மூலையில் மரகத கல்லில் சூரியன் ஒளி வீசும் மரகத விநாயகர் எனும் பெயருடன் வேண்டுவதை அளிக்கும் விநாயகர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், ஸ்ரீ அபித குச்சலாம்பாள், ஸ்ரீ சூரிய பகவான், ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமி, ஸ்ரீ ஆதிமூலவர், நவகிரகங்கள், ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ மயூரநாதர், ஸ்ரீ அருணகிரிநாதர் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் அருட்காட்சி அளிக்கிறார்கள். மூலவராகிய ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி 4.5 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பாலசுப்பிரமணிய சுவாமியை தவிர மற்ற அனைத்து தெய்வ திருமேனிகளும் பச்சை மரகத கல்லாலானவை. வேறு எங்கும் இல்லாத சிறப்பு இது. கோயிலின் ஸ்தல விருட்சமாக மகிழ மரம் திகழ்கின்றது. ராமபிரான் பட்டாபிஷேகம் சிறப்புடன் நடந்தது. கர்ப்பிணியான சீதா பிராட்டியார் மீது ஊரார் பழி சொல்லியதால் கானகம் செல்ல வேண்டிய சில தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டு அன்னை பிராட்டியார் கானகம் சென்றார். அங்குதான் லவன் குசன் இருவரும் பிறந்தனர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அஸ்வமேத யாகம் செய்ய முற்பட்டார். தர்ம பத்தினியின்றி யாகம் செய்வது விதிக்கு முரணானது என்கிறது சாஸ்திரம். அது போலவேதான் அமைந்தது. அவர் அனுப்பிய குதிரை நாடியெங்கும் சுற்றியது, ஆனால் திரும்பி வந்த பாடில்லை. அதை தேடி கண்டுபிடிக்க லட்சுமணனை அனுப்பினார் ஸ்ரீராமர். அந்த குதிரையை லவன் குசன் இருவரும் கட்டி போட்டு விட்டனர். இளைய பெருமாளால் குதிரையை மீட்டு வர இயலவில்லை. ஸ்ரீராமர் நேரில் சென்று லவகுசனிடம் போர் செய்து குதிரையை மீட்டு வந்தார் என்றும், தன் தந்தைதான் ஸ்ரீராமர் என்று தெரியாமலேயே போர் புரிந்தார்கள் சிறுவர்கள் என்று சொல்கிறது இராமாயண காலத்து செய்தி. ராமனிடம் லவனும் குசனும் சண்டை போட்டதாகவும் அந்த இடமே சிறுவாபுரி என்ற சின்னம்பேடு என்றும் இத்தல வரலாறு கூறுகிறது. சிறுவர் அம்பு எடு என்பது சின்னம்பேடு என்று ஆனது என்றும், ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி மற்றும் சிறுவர்களான லவன் குசன் இந்த இடத்தில் போரிட்டதால் சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. சிறுவர் போர் புரி சிறுவாபுரி என்ற பின்னாளில் மாற்றம் பெற்றது என்று சொல்வோரும் உண்டு.
பச்சை வயல் சூழ் பகுதியில் அருளாட்சி செய்து அருள் புரியும் பாலசுப்பிரமணிய சுவாமியின் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று அலங்கார காட்சியில் அழகே உருவான முருகன் ஆயிரம் சூரியன் ஒளிவீசும் பிரகாசத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தரும் அழகை எப்படி சொல்வது? தமிழ் கடவுளான முருகப்பெருமானை இந்த அபிஷேக அலங்கார காட்சியில் காணும் பேற்றினை பெற்ற கண்கள் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா என்று பக்தர்கள் எழுப்பும் அரோகரா கோஷத்தை கேட்கும் காதுகள் புண்ணியம் செய்தவையே. அற்புதமான காட்சி கிடைக்க பெற்றோம். இத்தலத்திற்கு வருபவர்கள் கடுமையாக விரதம் இருந்து பசி பட்டினியுடன் தரிசிக்க வேண்டியது இல்லை. திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்பது போல இத்தல முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புதிதாக வீடு கட்டுபவர்கள், வீடு மனை வாங்க நினைப்பவர்கள் தொடர்ந்து 7 வாரங்கள் இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் புது வீடு கட்டி புதுமனை புகுவிழா நடத்தி வளமுடன் வாழ்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உறுதியுடன் சொல்கிறார்கள் பக்தர்கள். முருகம்மையார் எனும் முருக பக்தர் வாழ்ந்த இடம் சிறுவல். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஓயாது முருகா முருகா என்றே உச்சரித்து வாழ்ந்தார் அம்மையார். எப்போதும் முருகனையே நினைத்துக் கொண்டு இருப்பதை பொறுக்காத அவரின் கணவர் ஒரு நாள் கோபம் கொண்டு செய்வது அறியாது அம்மையின் கரத்தை துண்டித்து விட்டார். முருகா என்ற பெயரை என்றும் மறவாத அம்மையார் முருகா முருகா என புலம்பி அழைத்து வேண்டியவுடன் சிறுவை முருகன் அம்மையாரின் முன்பு தோன்றி துண்டித்த கரத்தை முன்பு இருந்தது போலவே சேர்த்தருளினார். சிறுவை நகர் குகன் பதிகத்தில் திருவாமாத்தூர் தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடலில் சிறப்பித்து இருக்கிறார். முருகா என்றொரு பெயரை மறவா மாது ஒருத்தி கையை அவள் கணவன் வெட்டும் தீந்தமைக்கு உடனே முன்னிருந்தபடி கைத்தழைக்கும் திருவிளையாட்டினை செய்த சிறுவை நகர் குகனே என்று சிறப்பிக்கிறது அந்த பாடல்.
சிலுவை சிறப்புகள் முருகம்மை கை தடைக்கச் செய்தது. தேவர்கள் இருந்து அமுது உண்டது. தேவேந்திர பட்டினம் கிடைக்க பெற்றது. இந்திரனுக்கு இந்திர பதவி கிடைக்க அருள் செய்தது. லவகுசன் ராமரின் குதிரையை கட்டி போட்ட இடம், ராமனிடம் போர் புரிய அருள் பெற்ற திருத்தலம், லவகுசன் போரிட்டு வென்று சிறுவையை ஜெயநகர் ஆக்கியது, அர்ச்சனை திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலம், ஒரே திருப்புகழ் மூலம் ஐந்து பலன்களை தரும் கோயில் என்ற பெருமை வாய்ந்த தலம், மரகத பச்சை கல்லில் செய்யப்பட்ட தெய்வத்திரு உருவங்கள் அமைந்த திருத்தலம், கலியுகத்தில் பேசும் தெய்வமாக திகழும் முருகன் அமைந்த கோயில் என்ற பெருமையையும் சிறப்பையும் உடைய கோவில் இன்றைய சிறுவாபுரி முருகன் கோவில். இத்துணை சிறப்பு வாய்ந்த இத்தலம் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அவர்கள் வேண்டியபடி வீடு, வாகனம், தொழில், திருமணம் என்ற பேறுகளை வழங்கி கலியுகத்தில் உத்தரவு தந்து அதற்கு தானே உத்தரவாதமாகவும் இருந்து வரும் சிறுவாபுரி முருகன்.
சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவு பெருமாளே. அருணகிரிநாதரின் திருப்புகழ் போற்றுகிறது முருகப்பெருமானை. எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனமார வேண்டி துதிப்போம். ஆலய தரிசனம் காண்போம். சிறுவாபுரி முருகன் அருளால் சிறப்புற வாழ்வோம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.